பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்கிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மது கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம், எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகூறு விடுக்கிறேன், அதிமுகவும் கூட பங்கேற்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்று தான் சொன்னேன். சொல்லும் போதே சொன்னேன், எலெக்ஷனுக்கும் இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்கிறோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம், அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனால் எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்குது. பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான், ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டதில் நான் சொன்னேன், சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது, மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். அவர் கட்சி மட்டும் என்னவா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் குட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம். இப்படியெல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரகுறவாக எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க, நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம், ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதில்ல, அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார், அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து, திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள், இன்றைக்கி மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளிமல் கட்சியில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது 1,000கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பாட்டாளிமல் கட்சினால் தமிழ்நாட்டில் 3,321 மது கடைகளையும் இந்திய அளவிலே 90,000 மது கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம்.
அதனால் எங்கள் மீது வழக்குகள்லாம் இருக்குது. இன்றைக்கி யாரை வேணால் கேளுங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா. அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷ்னல் ஆல்கோஹால் பாலிசி. நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் 2 வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 வந்து அதை ஆதரவு கொடுத்தாங்க. அதில் அதன் பிறகு அது விலக்கி வந்து அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதான் நீங்கள் மாநாடு நடத்திக்கிங்க, நடத்தலை அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க. அதனால் மற்ற கட்சிகளை பற்றி, அது குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க தான் மது வழக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்கள் போய் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மா அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க. இல்லை நாங்கள் இவங்கள கூப்பிட்றோம் அவங்கள கூப்பிட்றோம் விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது, அதை விட சீரியஸ் பிரச்சனை இது. இது மது பிரச்சனை, இது ஒழிக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேராக எங்ககிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்ககிட்ட வந்திருக்கணும்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற 2 ஒன்று வன்னிய சமுதாயம், 2 பட்டியலின சமுதாயம். இந்த 2 சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 40% இருக்கிறாங்க. இந்த 2 மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற 2 சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த 2 சமுதாயங்களும் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்குது. அப்படி எங்ககிட்ட வந்து பேசி, சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தெல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக எங்ககிட்ட வந்திருக்கணும். ஆனால் இதில் நாங்கள் எதோ மாநாடு நடத்தணும், நான் அவங்கள கூப்பிட்றோம், உங்களை யார் வேணால் கூப்பிட்டுட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது. டெய்லி தமிழ்நாடு அரசியலில் சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட அந்த நிர்மலா சீதாராமன் பேசினது, அன்னபூர்ணா ஹோட்டலில் அவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அடுத்து திருமாவளவனும் நேற்று ஒரு திருச்சை போட்டு அழிச்சிருக்காரு. அரசியலில் அதிகாரம், ஆட்சியில் அதிகாரம், அதெல்லாம் அந்த நேற்றே ரொம்ப சர்ச்சைகள், இப்படி 2-3 சர்ச்சைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு அரசியலில். அது உங்களுக்கு நல்லது தானே, பாமகவும் ஊடக நண்பர்கள் நல்லது தானே, தினமும் விவாதம் நடக்குது. சரி, சர்ச்சை ஏற்படுத்துறாங்களா? இதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்கள் நல்ல எண்ணத்துல தான் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள், தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள், தொழில் முனைவோர்களுடைய பிரச்சனை என்னென்னு கண்டறிய தான் வந்தாங்க. அதில் ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது, அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்திருக்கலாம், அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்தது நீங்கள் சொல்கிறது திருமாவளவன் வந்து அவர் ஒரு வீடியோ போட்டார், பதிவு போட்டார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாக தான் நான் பார்க்குறேன். நான் சரிதான், ஏன் 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 ஆட்சி அதிகாரத்தில் கேட்கக்கூடாது, அது என்ன தப்பு, அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கலை. திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்கிறது வந்து திமுக ஆட்சிக்கு வரணும், திமுகவை முதலமைச்சர் ஆக்கணும், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னா வரல. அவர் ஆட்சிக்கு வரணும், அவங்க கட்சியினுடைய கொள்கைகள் அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. அந்த வகையில் தான் அவர் போட்ட பதிவுலாம் சரியான பதிவு, அது நீக்கினது தான் சரியில்லை. ஏதோ திமுக கோவப்படுவாங்களா, அப்படி கோச்சிப்பாங்களா, என்னது அது எல்லாம். அதனால் இது எல்லாமே ஆட்சியில் அதிகாரம் வேணும். ஏன்னா நாம் பார்த்துட்டோம், 67 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் நிலை மிக பாவமாக இருக்குது, மோசமாக இருக்குது, முதலீடு குறைஞ்சிருக்குது. 4வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்துட்டுருக்குறோம். ஒரு பட்டியலிருந்து நாங்கள் பட்டியலில் இல்லை தமிழ்நாடு, இப்போது
கேரளா வந்து கிட்டத்தட்ட 27 இடத்துல இருந்து இன்னைக்கு கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 4வது இடத்துல இருந்தது இன்னைக்கு கிட்ட இன்னொரு பட்டியலில் இல்லவே இல்லை. இந்த நிலையில் லஞ்சம் ஊழல் 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 எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொலை நடக்குது தானோ. அது காரணம் இந்த மது, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் எங்கே பார்த்தாலும் அது நடந்துட்டுருக்குது. பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் அதிக பருவாலை எடுக்கிறதோ தோட்டத்தை திட்டுறதோ அந்த ஜாதி பயிர்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதில் அதெல்லாம் நிச்சயமாக இதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். நிச்சயமா வைப்போம், தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பல முறை நாங்கள் பேசியிருக்கிறோம். குஜராத்தில் நடந்தது இந்தியாவில் கொண்டு வாங்கன்னு. அதே நேரத்தில் அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் 47 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹாவ் டோட்டல் ஆல்கஹால் அபாலிஷன் ஆஃப் ஆல்கஹால் பாலிசின்னு இருக்குது அதில். ஆனாலும் இந்த மது என்பது மாநில பட்டியலில் இருக்குது, மாநில அரசு செய்யணும். மாநில பட்டியல் தான் இருக்குது, அதில் மாநில அரசு செய்யணும் அது. அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்களிலையும் செய்யணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் மூடணும், மூடுறதுக்கு வந்து ப்ராக்டிக்கலி யதார்த்தமாக பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ மது நோயாளிகள் இருக்கிறாங்க, தீவிர மது நோயாளிகள் அவங்க 10% இருக்கிறாங்க. இப்போ 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் வந்து தீவிர மது நோயாளிகள், மீது 90 பேர் வந்து ஏதோ அப்பப்போ வந்து ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது, அவங்க ஒகேஷ்னல் ட்ரிங்கர் தான். இந்த 10 பேருக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும். அது அப்போ நீதிமன்றமே அந்த மாதிரி மறுவாழ்வு மையம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்து, இது நாங்கள் 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து பெரிய அப்படியே திட்டம் போட்டு கண்டுபிடிக்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இருக்கிறது, எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, யோசனைகள் இருக்குது, ஆலோசனைகள்லாம் இருக்குது, அதில் அதை செய்யணும். அது மாநில அரசுகளுக்கு அதிக வருமானக்கூடிய மதுபான காலை தான் வருது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக விட கூட்டணி இருக்கார் திருமாவளவன், மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. இது மாநாடு நடத்துகிற மூலியமாக வந்து தமிழகத்தில் மது ஒழிப்பு முழுக்க முடியும் அவர் நம்பிக்கை இல்லை. இல்லை இப்போ அவர் என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகு தான் அவருக்கு இது இது இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு 45 ஆண்டு காலம் எங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் எத்தனையோ மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கோம், பெண்களை வச்சு நடத்தினேன். இதெல்லாமல் போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன். 15,000 எங்கள் கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எங்கள் கட்சி பொருளாளர் வந்து திலகபாமா வந்து மது கடையை உடச்சி கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்துருக்கிறாங்க. அதனால் எங்கள் கட்சியில் வரலாறு இருக்குது அதில். அதில் இது மோசமான ஒரு பிரச்சனை. அது இப்போ கள்ளக்குறிச்சி விஷ அந்த கள்ளச்சாராய சாவில் கிட்ட 67 பேர் இறந்துருக்கிறாங்க. அதில் 62 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதில் அதில் இது வந்து இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம். இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது அத்தனை கட்சிகளும் சேரணும். இதில் வருமானம் வருது, வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து மதுவை விற்கலை, மதுவை திணிக்கிறாங்க. விற்கிறது வேற, திணிக்கிறது வேற. ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க, இந்த ஆண்டு வந்து 44,000 கோடி தான், அடுத்த ஆண்டு 50,000 கோடி வரணும்னு. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, அடுத்த ஆண்டு வந்து 50,000 கோடி வரல, 49,000 கோடி தான் வந்தது. அது ஒரு வருத்தமாக அதில். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, 50,000 இல்லை 55,000 எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதை விட ஒரு கேடுகட்ட டார்கெட் என்ன இருக்குது? சரி, நான் திருமாவளவன் அவரன் முன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மது ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க, எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் நீ அவருக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? டிஆர் பாலுக்கு ஏன் போய் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஜெகத் ரகசியன் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஏன், அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே, முதலாளிகள் தானே? அதே மாதிரி டிஆர் பாலு மகன் இன்றைக்கி தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த குடும்பம் இன்றைக்கி மது ஆலைகள் வைத்திருக்கின்றது. அவங்க ஆலைகள் வந்து தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்கில் 20 விழுக்காடு வந்து சப்ளை பண்ணுறாங்க சாராயம். ஜெகத் ரகசியன் 20% சப்ளை பண்ணுறார். ஆக திமுக எம்பி 2 பேர் டாஸ்மார்க்குக்கு 40 விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்போது